டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க. நாளைக்கு ஈவினிங் 5:30 வந்துட்டு லண்டனில் சும்மா குழு குழு கூலாக இருக்கும் லண்டனு. அங்கே தாங்க 5:30 முதல் ஒடிய மேட்ச் நடக்குது, இந்தியா இங்கிலாந்து மோதுறாங்க. இந்த மேட்சுக்கான பிளேயிங் 11 வந்துட்டு ரோஹித் சர்மா பதிவிட்டிருக்காரு. அவர் வந்துட்டு இன்டர்வியூவில் சில முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அதாவது நிருபர்கள் குவஸ்டினுக்கு வந்துட்டு கோவப்பட்டிருக்காரு. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ட்ரோலாவது பார்த்துருப்பீங்க. அதில் அதிக கேஸ் எப்படி வரும்னா, கல்யாணம் பண்ணியிருப்பான் பட் ஒரு ஒப்பாட்டியை வச்சுருப்பான். டே பப்பாட்டியை விடுறா, உன் பொண்டாட்டியோட வாழ்றா அப்படின்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. இவன் கேட்க மாட்டாங்க, எனக்கு பப்பாட்டியும் வேணும் பொண்டாட்டியும் வேணும்னு அவனோட லைஃப் உருப்படாது. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தீபக் கூட பார்த்தீங்கன்னா கன் ஃபார்மில் இருக்கார். அவர் அடித்தாலே 750, சூப்பர் ஃபார்மில் இருக்காருங்க. செம்ம சிக்ஸர் ஹிட்டர் வேற. T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. வேர்ல்டு கப் கேப்டன் கபில் தேவ்லேருந்து MS தோனிலேருந்து சேம் டைம் இந்திய முன்னாள் வீரர்கள் என்ன ரோஹித் சர்மா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, விராட் கோலிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அவரை வந்துட்டு T20 வேர்ல்டு கப் கூட்டிகிட்டு போக வேணாம், தீபக் கூடாவுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நிருபர்களும் அதே கொஸ்டின் கேட்டாங்க, T20 வேர்ல்டு கப் கோடா அண்டு விராட் கோலி யாருக்கு முதன்மையாக வாய்ப்பு கிடைக்கும்னு. ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, தீபக் கூடாலாம் இப்போ வந்தவர், விராட் கோலிக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது புரிஞ்சிருக்கும், கோடா வந்து பொண்டாட்டி, விராட் கோலி வந்துட்டு ஒப்பாட்டிங்க. பொண்டாட்டியோட வாழ்றதா நல்லது, T20 வேர்ல்டு கப் வின் பண்ணலாம், பட் ரோஹித் சர்மா ஒப்பாட்டியோட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த வட்டமும் வேர்ல்டு கப் தான். முதல் ஒடிய மேட்ச் பிளேயிங் 11 தற்காலிகமாக சொல்லியிருக்காருங்க. ரோஹித் சர்மா, தவானு, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பும்ரா, சமி, பிரசித் கிருஷ்ணா, அப்படி இல்லைன்னா அந்த குண்ட சிறுவனுங்க, அதுக்கப்புறம் சஹாலு. பிளேயிங் 11 இவங்களை தான் முதன்மையாக செட் பண்ணியிருக்காராமா ரோஹித் சர்மா. இந்த ஸ்குவாட்லே என்ன ஒரு கொடுமைனா, புவனேஸ்வர் குமார் தாங்க சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார், பட் அவருக்கு வந்துட்டு ஓடிஐ ஃபார்மேட் வாய்ப்பு கொடுக்கல, அதாவது இந்த ஸ்குவாட்லே அவர் இல்லைங்க, அதுதான் வருத்தம் அளிக்கிறது. பட் பும்ரா, முகமது சமி இருக்காங்க. இங்கிலாந்து பொறுத்தவரை அங்கே பவுலிங் வந்துட்டு வீக்காக தான் இருக்கு. டெஃபினட்டாக இந்தியா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் முதல் ஒடிஐ மேட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியா வின் பண்ணிடுவாங்களா? சேம் டைம் T20 வேர்ல்டு கப் வந்துட்டு நான் விராட் கோலியோட தான் போவேன்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இந்த மூவ் கரெக்டாக, அப்படி இல்லைன்னா தீபக் கூடாவோட போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்குமா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.